राम राम, जय जय शंकर, हर हर शंकर, श्री गुरुभ्यो नमः। பார்புகழும் பாரதத்தின் புனிதமிகு காஞ்சிதனில் கார்முகிலோன் சோதரியாம் காமாட்சி பதம் பற்றி ஊர்பலவும் உயர்ந்திடவே உளம் கனிந்து அருளும் நின் வார்கடலை போற்றி தினம் வணங்குகிறேன் சத்குருவே. இந்த பாரத நாட்டிலே பாரிலே சிறந்த நாடு பாரத நாடு. அதிலே புனிதம் நிறைந்த காஞ்சிமா நகரிலே கார் முகிலோன் ஸ்ரீமன் நாராயணனுடைய சகோதரியான காமாட்சியினுடைய பதங்களை பற்றி அனுதினமும் தொழுது இந்த ஊர் முழுவதும் உயர்ந்தது உயர்ச்சி பெறுவதற்காக உய்வதற்காக உளம் கனிந்து தபமியற்றி அருள் செய்கின்ற நம்முடைய காஞ்சி மா முனிவர் மகாபெரிவா அவருடைய அழகிய பாத கமலங்களை போற்றி தினம் நான் வணங்குகிறேன் என்ற இந்த ஒரு பதிகத்தினுடைய நான் இன்றைய நிகழ்வை தொடங்குகிறேன். சிவபுராணத்தில் மகாபெரியவா எதிர்ச்சியாக திருக்குறள் புத்தகத்தை பார்க்கும்படியாக அமைந்தது. அதில் முதல் அதிகாரம் அது கடவுள் வாழ்த்துடன் தொடங்குகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே 1.5 அடியில் உலகத்துக்கு பல தத்துவங்களை வேதத்தின் சாரமாக கொடுத்த திருவள்ளுவர் அவர்கள் அதில் 10 பாடல்கள் உள்ள அந்த முதல் அதிகாரத்தில் கடவுளுடைய லட்சணங்களெல்லாம் பற்றி சொல்கிறார். சொல்லும்போது 10 எண்குணத்தான் தாளை வணங்காத்தலைன்னு ஒரு இடத்த சொல்லுவார். அப்போ சுவாமிக்கு 8 குணங்கள் இருக்குன்னு நான் அந்த ஒரு ஒரு திருக்குறளையும் பார்த்தேன். அதில் சுவாமியை பற்றி என்ன சொல்லியிருக்கார், கடவுளை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா எந்த கடவுள் பெயரையுமே சொல்லலை அவர், எந்த கடவுளுடைய அங்கு அடையாளங்களையும் சொல்லலை, அந்த உருவத்தை டிஸ்கிரைப் பண்ணியும் சொல்லலை. ஆனால் கடவுளை பற்றி சொல்லியிருக்கார், கடவுள் வாழ்த்து பாடியிருக்கார். ஒரு இடத்துல சொல்கிற தனக்கு ஓமை இல்லாதான்னு, இவரை போல இன்னொருத்தர்னு யாரையுமே சொல்ல முடியாது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதன்னு சொல்வா இல்லையா, இவருக்கு ஒப்பாகவும் யாரும் கிடையாது, இவரை மிஞ்சுபவர்களாகவும் யாரும் கிடையாதுங்கிற மாதிரி தனக்கு ஓமை இல்லாதவன்கிறார். இன்னொரு இடத்துல மலர் மிசை ஏகினான் அப்படிங்கிற, மிசை அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஸ்தானம்னு எடுத்துக்கலாம், ஒரு இடம்னு எடுத்துக்கலாம், ஒரு சிம்மாசனம்னு எடுத்துக்கலாம், ஒரு வாகனம்னு எடுத்துக்கலாம், பாதங்கள்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ மலர் மிசை ஏகினான்னுன்னா தாமரை போன்ற பாதங்களை கொண்டு நடந்து சென்றான் எல்லா இடத்துக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். வேண்டுதல் வேண்டுமை இலான் அப்படிங்கிறார். அந்த கடவுளுக்கு இவன் வேணுவான் அவன் வேண்டாதவன் அப்படின்னு பாரபட்சம் கிடையாது, தனக்கு இது வேண்டும் தனக்கு இது வேண்டாம் அப்படின்னு கிடையாது. அவர் பத்திரம் புஷ்பம் பழம் தோயம்னு யார் எதை பக்தியோடு கொடுத்தாலும் ஏற்றுக்கக்கூடியவர். ஒரு துளசியோ ஒரு பில்வமோ அருகம்புல்ல போட்டாலும் சரி, ஒரு தண்ணீரால் அபிஷேகம் பண்ணினாலும் சரி, எதுவுமே கிடைக்கலன்னா மனசை கொடுத்தாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுப்பான்னா அவனுக்கு வேணும் வேணான்னு கிடையாது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், நல்லது கெட்டது எதுவுமே அவனை சேராது, நல்ல கர்மாவும் சேராது கெட்ட கர்மம் நமாம் லிப்பியத்தேங்கிற டீட்டெயில பகவான் அவரை எதுவுமே சேராதுன்னா. இன்னொரு இடத்துல சொல்கிற திருக்குறளில் பற்றத்தான் பற்றினை பற்றுகங்கிற, அவனுக்கு பற்றே கிடையாது, எதுலேயுமே பற்று கிடையாது, அவன்மையும் எதுவும் பற்றாது, அவன் மேலே எதுவும் ஒட்டவும் ஒட்டாது, அவனும் எதுலேயும் ஒட்டுக்க மாட்டான். ஆகாசம் மாதிரி ஆகாசத்தில் எதுவுமே ஒட்டாது, ஆகாசமும் எதுலேயும் ஒட்டாதுங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு இடத்துல சொல்கிறார் ஆதி பகவான்கிற, ஆதி பகவன்ன பகவன்ன கடவுள், ஆதி பகவன்ன முழு முதல் கடவுள் அப்படிங்கிறார். இங்கே இன்னொரு விதமாக கூட எடுத்துக்கலாமே, அதே பகவன்ன பகவத் பாதாச்சாரியால் ஆதி பகவத் பாதாச்சாரியால் ஆதிசங்கர பகவத் பாதர் அப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லையா. வாலறிவன்னர், வாலறிவன்னர் சர்வஜன் அர்த்தம், தெரியாததே கிடையாது எல்லாமே தெரியும். சரி யாருன்னா அவன்தான் அறவாழி அந்தணன்னர், தர்மம் தழைப்பதற்காகவே
இந்த உலகத்திலே பல அவதாரங்களை மேற்கொண்டு பல லீலைகளை புரிந்தவன். இப்போ இது இத்தனையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது, ஆமாம் இத்தனை குணங்களும் இந்த 8 குணங்களும் நம்ம பெரியவாக்கிட்ட இருக்கேன். அடாடாடாடாடாடா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறள்லேயே நம்மளை பெரியவாளை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் அங்கே இருக்கே. நம்முடைய காஞ்சி காமக்கோட்டி 68வது பீட்டாதிபதியான சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாஸ்வாமிகளுடைய பற்றி இந்த ரெஃபரன்ஸ் அப்போவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் வரப்போகிறாருங்கிறது திருக்குறளில் திருவள்ளுவர் தெரிஞ்சுட்டு சொல்லியிருக்காரோன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணுன்றதுக்கு தான் இதை நான் சொன்னேன். இந்த 10 திருக்குறளும் எல்லாருக்குமே தெரியும், தெரியாத திருக்குறள் தெரியாதவா யாருமே இருக்க மாட்டாங்க. கற்க கசடார கற்பவை கற்றவன் நிற்க அதற்கத்தக அதுவாக தெரியும். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க வந்தற்று அதுவாது தெரியும். மலர் மிசை ஏகி நான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்னு தெரியும். அதுக்கப்புறம் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாடனும் இடும்பையில் அப்படின்னு தெரியும். பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றே பற்று விடற்கேங்கிறதும் தெரியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகுன்னு தெரியும். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கல்லார் மனக்கவலையை மாற்றாது. இத்தனை திருக்குறளில் அட்லீஸ்ட் 2 திருக்குறளாக தெரிஞ்சிருக்கும், மற்றதெல்லாம் விட்டுடுவோம். இப்போ திருக்குறள் தெரியாது யாருமே இருக்க முடியாது இல்லையா. அப்படி வந்து உலகம் அனைத்தும் கிட்டத்தட்ட 35 மொழிகளிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்கிற ஒரு பெருமையுடைய ஒரே ஒரு கிரந்தம் எதுன்னா அது திருக்குறள் தான். அது நான்வரைகளுடைய சாரம்னு கூட தமிழ் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. அவருடைய காலத்தை பற்றியோ மற்றதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம், அதை மட்டும் நம்ம பார்த்தா போகிறோம். அப்படிப்பட்ட கடவுளுடைய அடையாளமாக சொல்லப்பட்டது அத்தனையும் நம்ம பெரியவாளுக்கும் தனக்கு உவமை இல்லாதவராக அவர் இருந்தார் இருக்கிறார். மலர் பாதத்தை கொண்டு ஆசேத்து ஹிமாச்சலம் நடந்தே சென்றார் அவர். அட்லீஸ்ட் 2 தடவையாக போயிருப்பார். 94 வயசில் கூட காஞ்சிபுரத்துலேருந்து சத்தாரா வரைக்கும் நடந்து போயிட்டார். அங்கேருந்து 1985 என்னவோ தான் திரும்பி எல்லாரும் கேட்டுன்றதுக்காக விரும்பி அதுக்கப்புறம் வந்தார். 94 வயசில் அங்கே நடந்தே வந்தார். 90 வயசில் போனவர் 94 வயசில் நடந்து வந்தார். அந்த 94 வயசில் அவர் நடந்து வரும்போது ஒரு இளைஞன் நடந்த மாதிரி இளம் சிங்கம் மாதிரி நடந்து வந்தாராம். யசோதை இளம் சிங்கம் சொன்னாலும் நம்ம திருப்பாவேல் ஆண்டாள் அது மாதிரி இவர் வந்து அப்படி மகாலட்சுமி அம்மாள் பெற்ற இளம் சிங்கம் மாதிரி 94 வயசுலேயே நடந்து அங்கேருந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து அவருக்கு வேண்டுவார் வேண்டாதவர் இவா பிடிக்கும் அவ பிடிக்காது தனக்கு இது வேணும் தனக்கு வேண்டாம் அப்படின்னு கிடையவே கிடையாது. நாள் கணக்கில் உபவாசம். என்றைக்கா ஒரு நாள் அவர் வந்து ஏதாவது அந்த விரதத்தை முடிச்சுக்கிறாருன்னா அவர் சாப்பிட்றது நெல் பொரியும் பாவக்காய் கறியும் கலந்த பாவக்காய் ரசமும் கலந்த அந்த ஒரே ஒரு பிடி கைப்பிடி தான் சாப்பிடுவார். அவருக்கு எந்த பாப புண்ணியங்களும் சேரவே சேராது. அந் கடவுளுக்கு சொல்லப்பட்ட அத்தனை 8 குணங்களும் அவரிடம் உண்டு. எந்த பற்றும் அவருக்கு கிடையாது. அவருக்கும் எதிர்மேலும் பற்றவில்லை, அவரையும் எதுவும் பற்றி கொண்டதில்லை. அவரை மாதிரி அந்தணர்ன்றது என்ன அப்படின்னு சொன்னாக்க அறவாழி அந்தணன் தர்மம் தழைக்க தான் பாடுபட்டவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் அவர் இருந்தார். ஆதி பகவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி பகவத் பாதாச்சாரியாருடைய மறு அவதாரமாக தான் அவர் வந்தவர். வாலறிவன்ன சர்வஜன்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு தெரியவே தெரியாதது அப்படின்னு ஒன்று கிடையாது. ஒரு சமயம் கூட சொல்ல மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவர் அந்த பக்கமாக நடந்து வரும்போது எல்லாரும் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வரணும் உங்கள் கால் படணும்னு கூப்பிட்ட போது அங்கே ஒரு சயின்டிஸ்ட் யங் சயின்டிஸ்ட்டு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழில் திணறி ஒரு மாதிரியாக அவருக்கு எதாவது விளக்கம்லாம் சொல்கிறானா இந்த சவுண்டு வந்து இத்தனை அடி உயரத்துக்கு மேலே போகாது அப்படின்லாம் சொல்கிறானா அதுக்கு எப்படி விளக்கம் சொல்கிறதுன்னு தெரியலையாம். உடனே பெரிவா சொல்கிறான் அந்த ஸ்ட்ராட்டா ஸ்பேஸும் சொல்கிறியப்பா அதுதானே நீ சொல்கிறேன்னு இங்கிலீஷ்லேயே சொல்லி எனக்கு கொஞ்சம் புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிறேன் புரியலைன்னு சொல்கிறேன்னாராம். அந்த ஸ்ட்ராட்டா ஸ்பேஸுங்கிறதே அந்த பையன் அன்றைக்கி தான் படிச்சுட்டு வந்திருக்கான். முதல் நாள் தான் அதை பற்றி நாசாவில் அவள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கா. அப்படி எது தெரியாதது ஒன்றுமில்லாத எல்லாம் அறிந்தவர். ஆனால் எதையும் அறிந்ததாக காட்டிக்கொள்ளாத வாழ்ந்தவர் தான் நம்ம பெரியவா அந்த மகா பெரியவா. அந்த பெரியவா வந்து சிவபுராணத்தில் சொன்ன பிரகாரம் ரொம்ப வந்து எப்படி அனுபவித்து சொல்கிறான்னு பார்த்தா அது அந்த காலத்திலேயே வந்து வாத ஊராருக்கே தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத திருமூலர் கூட பாடியிருக்காருன்னு நான் சொன்னேன். உள்ளத்து ஒருவனே உள்ளுரு ஜோதியே உள்ளம் விட்டு ஓரடி நீங்காத ஒருவனே உள்ளமும் தானும் உடனே இருக்கணும் உள்ளம் அவனே உருவறியாதே
அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் கூட சொல்கிறார். என்னன்னா, நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொன்னா இல்லையோ, அந்த இமைப்பொழுதும் நம் நெஞ்சத்திலேருந்து உள்ளத்தை விட்டு ஒரு அடி கூட நீங்காது இருக்கக்கூடிய நம்ம மகா பெரிவாளை உள்ளமும் தானும் உடனே இருக்கணும். அவரும் நம் உள்ளமும் ஒன்றாவே உள்ளே இருந்தால் கூட அந்த உள்ளம் வந்து அவனுடைய உருவை அறியாது, அவருடைய பெருமையை தெரியாது. ஏன்னா அவன் புகுந்து நின்றான் எங்கள் புண்ணிய மூர்த்தி. நம்ம மனசுக்குள்ளே நமக்கு தெரியாதே நமக்குள்ளே புகுந்து நின்றான். புகுந்து நின்றான் எங்கள் போதறிவாளன். எங்களுக்கு நல்ல விஷயங்களாம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பேர் அறிவாளன் இருக்கானே சர்வஜன், அவன் புகுந்து என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்தான். புகுந்து நின்றான் அடியார் தங்கள் நெஞ்சம். எல்லா அடியாருடைய மனதிலையும் புகுந்து நித்தியமாக வாசம் பண்ணுறார். அதனால இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பெரியவாச்சரணன் பெரியவாச்சரணன் இருக்குது. புகுந்து நின்றானையே போற்றுகின்றேனேங்கிற திருமூலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த திருமந்திரம் கூட நம்ம பெரியவாளுக்கு அவ்வளோ அழகாமல் பொருத்தமாக இருக்குது. அப்பேற்பட்ட பெரியவா அந்த பெரியவாளுடைய ஒரு மகிமையை சொல்லணும்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போகாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தான் திருவாசகமும் சொல்கிறது. சிவபுராணத்திலையும் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் எண்ணஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்கிறது. அந்த அது வரைக்கும் நம்ம பார்த்ததை ஒரு சின்ன அவருடைய நாமம் எப்பேற்பட்ட நாமம், அந்த நாமம் சொன்னால் நமக்கு எப்படி அருமையாக இருக்கும் சுவையாக இருக்கும் என்பதை ஒரு சிறு பாடலோட நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாமம் சொல்லிட நாவே நீக்கும் அந்த நாதத்திலேனும் செவி குளிரும். நாமம் சொல்லிட நாவே நீக்கும் அந்த நாதத்திலேனும் செவி குளிரும். காமனை எரித்தவன் காலனை உதைத்தவன் காமனை எரித்தவன் காலனை உதைத்தவன் சோமசேகரனாய் வந்தான் என்று நாம் சோமசேகரனாய் வந்தான் என்று நாம் நாமம் சொல்லிட நாதி நீக்கும் அந்த நாதத்திலே என்னும் செவி குளிரும். பஞ்சமுகத்தவன் பன்னகபூஷணன் வஞ்சனையில்லா வளங்கள் தருபவன். பஞ்சமுகத்தவன் பன்னகபூஷணன் வஞ்சனை இல்ல வளங்கள் தருபவன். செஞ்சடை முடித்தவன் சிவகாமி நாயகன் செஞ்சடை முடித்தவன் சிவகாமி நாயகன் சந்திரசேகர சத்குருவானவன் சந்திரசேகர சத்குருவானவன். நாமம் சொல்லிட நாவே நீக்கும் அந்த நாதத்திலேனும் செவி குளிரும். அடுத்த அடியாக சிவபுராணத்தில் கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க அப்படிங்கிற ஆகமமாகி நின்று அண்ணளிப்பான் தாழ் வாழ்க அப்படிங்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, கோகழி ஆண்ட குருமணி அப்படின்னு இப்போ நம்ம பெரியவாளுக்கு பார்க்குறோம். கோகழின்னு கோன்னு அரசன், அரசன் கையில் என்ன வச்சுருப்பான் தண்டம் வச்சுருப்பான். எதுக்கு அப்படின்னா ஆணையிடுவதற்கு. அது மாதிரி நம்ம பெரியவா கையில் ஒரு தண்டம் வச்சுருக்கான். அவரும் ஒரு அரசன் தானே, யதீஸ்வரன் இல்லையா யதி ராஜன் இல்லையா. அவர் வந்து கையில் ஒரு கோல் வச்சுருக்கார். என்ன வச்சுருக்கார் அவர் தண்டம் வச்சுருக்கார். அப்படிப்பட்ட குருமணி குருமார்களிலேயே சிறந்தவராக விளங்கக்கூடிய குரு சிரேஷ்டராக விளங்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த குரு சிரேஷ்டர் இருக்கார், அவருடைய தாழ் வாழ்க அப்படின்ற நாம் இந்த இடத்துல அர்த்தத்தை நம்ம பண்ணிக்கிறோம். அவர் ஏன் தெரியுமா அப்படின்னு நம்ம அவரை வணங்குறோம்னா, ஆகமமாகி நின்று அண்ணளிப்பான் தாழ் வாழ்கன்னு. ஆகமமாகி நின்றுன்னா ஆகமம் என்ற வேதங்களாகிய நூல்களின் பொருளாக அவன் நின்றென்றும் தானே விளங்கி நான்கு வேதங்களையும் காப்பாற்றுகிறார் இல்லையா. அந்த வேதத்தை கற்று உணர்ந்து அவர்கள் வேதத்தை ஓதுபடுற அத்தனை பேருக்கும் அவன் நன்னாக இருக்கணுன்றதுக்காக எவ்வளோ பாடுபடுறார் நம்ம பெரியவா இல்லையா. அப்பேற்பட்டவர், அப்பேற்பட்டவருடைய சிவஸ்வரூபமான இந்த பெரியவாளுடைய தாள்கள் வாழ்க அப்படின்னு இதில் சொல்கிறார். இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க
ஆகமம் ஆகி நின்று அண்ணளிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அண்ணளிப்பான் தாழ்வாழ்க. மேற்கொண்டு வருகிற வாரத்தில் பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ராம் ராம்.